வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எட்டுக்கெட்டு ஜாபு பார்க்க போகிறோம். எட்டுக்கெட்டில் இன்விடேஷன் ப்ளஸ் கவர் பிரிண்டிங் ப்ளஸ் ஒரு அட்டையில் வந்து கடைசி பேஜில் வந்து பிரிண்டிங், அப்புறம் வந்து உள்ள லீஃபில் பிரிண்டிங். ஸோ எல்லாமே டபுள் டபுள் கலர், கவரில் டபுள் கலர், கார்டில் டபுள் கலர், பத்திரிக்கை ஃப்ரண்ட்டில் இன்ன டபுள் கலர், இன்னரில் டபுள் கலர். ஸோ எல்லாமே டபுள் கலரில் உள்ள ஒரு ஜாபு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாகவே பிரிண்ட் பண்ணிட்டேன் நான். இது A3 மாஸ்டர் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ கார்டு கவர் பிரிண்ட் பண்ணலாம். இது எப்படி ஈஸியாக பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஸோ கார்டு தனியாக பிரித்து வச்சுட்டேன், உள்ளே இருக்க லீஃப் தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஸோ கவர் தனியாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குண்டான மாஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. A3 மாஸ்டர்ன்றதால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா க்ராச்சஸ் ஆகிட போகுது. ஸோ இந்த ஹீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஸோ 60 இல்லை 65 அந்த டெம்பரேச்சரில் வச்சு 5 நிமிஷத்துக்கு குறைவாக அந்த அளவுக்கு தான் வச்சு நம்ம மாஸ்டர் வந்து டபுள் சைடு ஹீட் பண்ணணும். ஏன்னா அதை விட அதிகமாக டெம்பரேச்சர் வச்சா மாஸ்டர் வந்து கருகிடும். ஸோ அப்பள மாதிரி மேடும் பள்ளமாக ஆகிடும், சிலிண்டரில் ஒட்டாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கவர் ஏற்றிக்கிட்டேன், ஏன்னா கவருடைய பேக் சைடில் ஒரு மாஸ்டர் இருக்குது, அதனால் அதை கட் பண்ணி மறுபடியும் ஒட்டணும். அதுதான் அந்த ஜாபில் ட்விஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு கவரு போட ஆரம்பித்தாச்சு. ஸோ கவர் டபுள் கலர் ரொம்ப ரெடி பண்ணுறதுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே இருந்தது மெத்தடு. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு மாட்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ கவரை கூட ஸ்பீடாக ஓட்டலாம் அந்த மிஷினில். பத்திரிகையோட ஃப்ரண்ட் சைட், பத்திரிகையோட இன்னர். ஸோ இப்போ அந்த கவரை ஏன் ஓட்டணும் அப்படின்னா, இந்த கடைசி பேஜில் வந்து அந்த சொந்தக்காரங்க பேர் போடணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணலான்னா, A3 மாஸ்டர் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சப்போ, அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த லீகல் சைஸ்லேயே அந்த மாஸ்டர் எடுத்து, ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக, அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த கடைசி பேஜுக்கு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்து ஒரு கட் பண்ணி எடுத்துட்டேன் மாஸ்டர் நான். ஸோ இதுமாரி கட் பண்ணி எடுத்துட்டாக்கா கோடு வர்றது வந்து அந்த லாஸ்ட் பேஜில் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த ஒட்டுற இடத்துல அது மறைஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் முன்னாடியே இது ஐடியா பண்ணி தான் பண்ணோம். அதனால் வந்து சின்ன மாஸ்டர்லே எமர்ஜென்சிக்கு இதுமாரி ஒரு ஐடியா பண்ணலாம், ஏன்னா இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும், மாஸ்டர் வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி நாம் ஜாப் ஓட்டுறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஸோ அந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள், முடியாத பட்சத்தில் இதை பண்ணுங்கள், அப்புறம் பத்திரிக்கை வேஸ்ட் ஆகிட போகுது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த சின்ன மாஸ்டரில் ஓட்டினதுக்கு உண்டான தடம் எதுவும் இருக்காது, ஏன்னா அந்த ஃபோல்டிங்கில் வர அளவுக்கு நான் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம லீகல் மாஸ்டரில் ஓட்டணுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதான் இந்த ஜாபில் ஒரு ட்விஸ்ட்டு, ட்விஸ்ட் அண்ட் டிப்ஸு. இது ரெண்டுமே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த A3 மாஸ்டர் இல்லை, அதனால் வந்து அந்த ஜாப் நிற்குது, ஸோ அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன மாஸ்டர்லேயே ரெடி பண்ணி ஓட்டுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த போர்டு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் சக்கர் போட்டு தான் நான் ஓட்டினேன். ஸோ அந்த ஜாப் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன், அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லீஃபுக்கு மேலே வேஸ்ட் வச்சுக்குவாங்க எப்போ ஒரு 15 ஷீட்டு. நம்ம எப்பவும் போல் மாஸ்டர் வாஷ் பண்ணுவோம். ஸோ ரெடி பண்ணுறதுலாம் காட்டலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ரெடி பண்ணுறது வந்து பிரிண்டிங் லைனில் இருக்க எல்லாருக்கும் தெரியுன்றதால நான் அதை காட்டில் ஒழுங்கா. ஸோ ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன், ஃபுல் செட்டிங், ஃபுல் செட்டப் எப்படி பண்ணுறது, ஒரு ஜாபை ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ அந்த பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு முனீஸ்வரன் ஃபோட்டோ அவர், அந்த ஃபோட்டோ கூட கிளாரிட்டியாக உட்காந்துருக்கு கலரு. இந்த மிஷின் வந்து டபுள் கலருக்கு ஒரு ஆப்டான மிஷின். ஸோ நிறைய பேர் இதில் 3வது உக்காரலன்னு கேட்குறாங்களே தவிர, டபுள் கலர் உக்காரலன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை.
ஸோ அதனால் இது டபுள் கலருக்கு நல்ல சூப்பரான மிஷின். ஸோ இன்னர் ஓட்டி முடித்தாச்சு, இப்போ பேக் சைடு மாஸ்ட் மாட்டிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்தது அந்த மாஸ்டர் மாட்டினதுக்கப்புறம். ஸோ அந்த விநாயகரில் மெர்ஜிங் கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, செம லுக்காக இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத கலர் வந்து வரும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். பாருங்க அந்த விநாயகருடைய அவுட்லுக்கை பாருங்க. இப்படி தான் இருக்கணும், ஒரு டபுள் கலர் ஜாப்னா இப்படி இருக்கணும். நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் மாட்டி ஒரு ரெண்டு தடவை மூணு கம்போஸ்லேயே ஜாப் ரெடி ஆகிடணும். இல்லாட்டிக்காக வச்சுக்கோங்களேன், ஜாப் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுறன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ட்டு மிஷினில் வந்து கலர் உட்காரல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாமல் வேலை செய்யுங்க, ஜாலியாக இருக்கும், ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மிஷினை ஓட்டுறது வந்து. நீ என்னடா உனக்கு ஓட்ட தெரியும், அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, திட்டாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தட். ஸோ நான் ஃபோர் கலர் மிஷின் ஓட்டும் போது கூட சில இடத்துல நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ தான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜாப் வந்து நல்லா சூப்பராக வந்தது. ஸோ அதை ஒட்டி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த கார்டு எடுத்து ஃபஸ்ட்டு காமிச்சேன். ஸோ பாருங்கள் நல்ல சூப்பரான டபுள் கலர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஆல்.